ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பெரியார் சிலை அவமதிப்புகளை தடுக்க தொடக்கத்திலேயே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்திருக்காது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்கள் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் இனாம்குளத்தூர் ஊராட்சியில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் உள்ளது. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையொட்டி இந்த சமத்துவபுரத்தின் நுழைவு வாயிலில் பெரியாரின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெரியார் சிலைக்கு சமூக விரோதிகள் காவிச்சாயம் பூசி காலணி மாலை அணிவித்திருப்பது வந்தது. இதனால் பதற்றமான சூழல் நிலவியது. தகவல் அறிந்து இனாம்குளத்தூர் காவல்துறையினர் விரைந்து வந்து காலணி மாலையை அகற்றியதுடன் காவிச்சாயத்தை துடைத்து சிலையை தூய்மைப்படுத்தினர். பெரியார் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அவமதிக்கப்பட்ட பெரியார் சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளர் கே என் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அவர் கூறும் பொழுது, ஒரு சிலர் கட்சி வளர்ப்பதாக எண்ணி திராவிட இயக்க தலைவர்கள் மீது பொய்யான பிரச்சாரம் செய்து பெரியார் சிலையை சேதப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம் என்றும் கூறினார். பெரியார் சிலை அவமதிப்புகளை தடுக்க தொடக்கத்திலேயே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து இருக்காது என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது முடிந்தால் பெரியாரை அவர்கள் தொட்டு பார்க்கட்டும் என்று கே என் நேரு சவால் விடுத்தார்.